ஃபார்ம் கிரியேட் பண்ணனும் அப்படினு சொன்னா இதுக்கு வந்து கூகுள் டிரைவ் ஓபன் பண்ணனும் சரியா ஜிமெயில் ஓபன் பண்ணிக்கோங்க ஜிமெயில் ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து சைடுல மேல வந்து 3 கூகுள் ஆப்ஸ் அப்படினு சொல்லி மூணு டாட்ஸ் இருக்குற மாதிரி 9 டாட்ஸ் இருக்குற ஆப் இருக்கும் இத கிளிக் பண்ணனும்னா கூகுள் டிரைவ் அப்படினு இருக்கும் சரி அந்த கூகுள் டிரைவை கிளிக் பண்ணனும் கிளிக் பண்ணா உங்க கூகுளோட அந்த டிரைவ் வந்து ஓபன் ஆகும் இதுல வந்து பிளஸ் சிம்பல் சோ இந்த டிரைவ் நம்ம கூகுளோட அந்த டிரைவ் பேஜ் ஓபன் ஆயிருக்குது இதுல பிளஸ் நியூ சிம்பல் ஒன்னு இருக்கும் அத கிளிக் பண்ணோம் அப்படினா கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படினு இருக்கும் அதுல blank form blank quiz from your template அப்படினு இருக்கும் நமக்கு எப்படி வேணுமோ அதை எடுத்துக்கலாம் blank form அப்படினா எதுவுமே இருக்காது நம்ம தான் எல்லாமே ஃபில் பண்ணிக்கணும் blank quiz அப்படிங்கிறது தி சேம் quiz formatல நம்ம பண்ணனும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் from your template னா ஆல்ரெடி சில டெம்ப்ளேட்ஸ் அவேலபிள் நமக்கு அது சூட்டபிளா இருந்ததுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நம்ம வேற இது கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம feedback order form job applications இதெல்லாம் நமக்கு வந்து எஜுகேஷன் ரிலேட்டடா அசஸ்மெண்ட் வொர்க் ஷீட் கோர்ஸ் எவல்யூஷன் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கும் நமக்கு அது தேவையில்லை blank form ஏ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் google formsல blank form சோ இல்ல untitled form அப்படினா டைட்டில் நம்ம இதுக்கு எதுக்காக இது கொண்டு கொடுக்கணும் சோ எம்எல் dissertation survey form இதுல உங்க நேம் உங்க டைட்டில் இதுல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம் சோ ரிசர்ச் டிசர்டேஷன் உடைய டைட்டில் கொடுக்கலாம் சோ இதுல வந்து டிசர்டேஷன் உடைய டைட்டில் நம்ம இதுல கொடுக்கணும் உங்க பேர் கொடுக்கணும் வேற என்ன எம்எஸ் செகண்ட் இயர் எந்த இயர் நம்ம எந்த காலேஜ்ல இருக்குறது அப்படிங்கற டைட்டில் இதுல கொடுக்கணும் சோ எம்எஸ் டிசர்டேஷன் சர்வே ஃபார்ம் நான் இதல கொடுத்துக்கிறேன் வேல்கனி அப்படின்னா எம் வேல்கனி உங்க பேர் இல்ல இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கூட கொடுக்கலாம் இதுல எம் டிசர்டேஷன் உங்க டைட்டிலோட சர்வே டைட்டில கொடுத்து ஃபார் டிசர்டேஷன் பர்பஸ்க்காக அப்படிங்கிறது கூட நீங்க கொடுக்கலாம் ஏதாவது ஒரு மாடல் ஃபார்ம் இருந்தா கூட எடுத்து ஓபன் பண்ணி காமிக்கலாமே சில குரூப்ல வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க நான் அது ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாடல் எடுத்து பார்ப்போம் இப்போதைக்கு எதுவும் வந்த மாதிரி தெரியல நான் அதாவது வந்துச்சுன்னா அந்த மாடல் சர்வே ஃபார்ம் எடுத்து காமிக்கிறேன் சரியா அதுலேயே பண்ணல நம்ம விருப்பம் தான் நமக்கு எப்படி அந்த ஃபார்ம் நம்ம எப்படி உங்க டூல்ல என்ன எல்லாம் இருக்குமோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க காலேஜ் நேமை டைப் பண்ணுங்க உங்க பேரை போடுங்க டைட்டில போடுங்க கைடு நேமே போடுங்க அந்த ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இடத்துல சோ இதுதான் இப்போ டூல் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல காலேஜ் பேரை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் காலேஜ் பேரை போட்டுருவோம் அடுத்தது என்ன டைட்டிலோ அது ஐ வுட் லைக் டு கண்டக்ட் சர்வே இது அப்படியே கூட நீ என்ன பண்ணிக்கலாம் காப்பி பண்ணி description engra edathula illa podukalam so investigator name adhe maadhiri guide oda per nama kuduka virumbuna kudukalam kattayam kudukonu avasiyam illa kudutha nalladhu seriya adhu kuda innoru so idhula kuda nama kudukalam investigator name guide name இப்ப நான் இது வந்து மொத்தமா எடுத்து பேஸ்ட் பண்றேன் 1 by 1 நீங்க வந்து ப்ராப்பரா எடுத்து இத பேஸ்ட் பண்ணிக்கோங்க investigator name அது ஃபுல்லா கொடுக்கணும் கூட அவசியம் இல்ல பேரை மட்டும் கொடுத்தாலே போதும்
investigator by name இந்த மாதிரி கொடுங்க சோ ப்ராப்பரா எப்படி கொடுக்கணும் முதல்ல டிசைட் பண்ணிக்கணும் நம்ம டூல நம்ம ரெடி பண்ணி வச்சிருப்போம் டூல்ல எப்படி அப்படி கொடுப்போமோ அதே இத அப்படியே வந்து இந்த இடத்துல கொடுக்க போறோம் சோ டைட்டில்ல என்ன கொடுக்கணும் சோ இது தேவை இல்லனா இது வரலாம் காலேஜ் நேம் கொடுத்துக்கிறோம் அந்த இன்செக்ஷன் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கறத கொடுத்துக்கிறோம் கைடு நேம் இன்வெஸ்டிகேட்டிவ் நேம் வேணும்னா நம்ம கொடுத்துக்கிறோம் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் பர்சனல் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுல இதுல பேக்ரவுண்ட் வேரியபிள்ஸ் எத்தனை இருக்கோ அது அதுலயே நம்ம அதுல கொடுக்குறோம் ஒன் பை ஒன் நேம் ஆஃப் த ப்ராஸ்பெக்டிவ் டீச்சர் நேம் ஆஃப் த காலேஜ் அப்படின்னு இருக்கும்போது இந்த இடத்துல அன்டைட்டில் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற இதுல கிளிக் பண்ணாலே நமக்கு போதும் அதுக்கு எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு இதுல கிடைக்கும் இதுல இது நம்ம டைப் பண்ணி ஏற்கனவே வச்சிருந்தோம்னா நமக்கு ஈஸி அதுல இருந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா போதும் name of the prospective teacher இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படினா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஷார்ட் ஆன்சர் பாராகிராஃப் மல்டிபிள் சாய்ஸ் செக் பாக்ஸ் டிராப் டவுன் சோ ஃபைல் அப்லோட் பண்ணனுமா லீனியர் ஸ்கேல் என்ன ஆப்ஷன்ஸ் னு கேக்கும் நேம் அவங்க டைப் பண்றதுனால இது ஷார்ட் ஆன்சர் நமக்கு போடும் நேம் தான் ஒரு நேம் தான் டைப் பண்ண போறாங்க ஷார்ட் ஆன்சர் நமக்கு போடும் இங்க கீழ வந்து ரெக்யூர்டு ரெக்யூர்ட்னா கட்டாயம் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரெக்யூர்ட்னா கட்டாயம் பண்ணணும் இதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா டிசபிள் பண்ணிட்டோம்னா அவங்க கட்டாயம் பண்ண வேண்டியது இல்ல ரெக்யூர்டு ஆப்ஷன் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கோங்க அப்படின்னா இதை அவங்க ஃபில் பண்ணாம அடுத்த க்வெஸ்சன்ஸ்க்கு அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது ஸோ ரெக்யூர்டு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இத சைடுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய டூல்ஸ் சைட்ல ஓபன் ஆயிருக்கும் பிளஸ் சிம்பல் தான் ஆட் க்வெஸ்சன்ஸ் இம்போர்ட் க்வெஸ்சன்ஸ் ஆட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இமேஜ் ஆட் இமேஜ் ஆட் வீடியோ இது ஆட் செக்ஷன் ஒவ்வொரு செக்ஷன் ஒவ்வொரு பார்ட்டா ஒரு பேஜா நம்ம ஓப்பன் பண்ற மாதிரி இதுல காமிக்கும் ஸோ ஆட் க்வெஸ்சன்ஸ்னா அடுத்த க்வெஸ்சன் செகண்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நேம் ஆஃப் த காலேஜ் காலேஜ் நேம் நமக்கு வேணும் அப்படின்னா நேம் ஆஃப் தி காலேஜ் ஸோ இதுவும் நமக்கு ஷார்ட் ஆன்சர் தான் ஒரு லைன்ல தான் டைப் பண்ண போறாங்க அப்போ ஷார்ட் ஆன்சர் போதும் ரெக்யூர்ட் ஆப்ஷன் கட்டாயம் ஃபில் பண்ணணும் தேர்ட் க்வெஸ்சன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் நமக்கு ஓபன் ஆகும் இதுல ஜெண்டர் ஜெண்டர்ங்கிறது நம்ம இங்க கொடுக்குறோம் இப்ப இதுல வந்து ஆப்ஷன் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அப்ப இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் நமக்கு சொல்லணும் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இது மாறிடுது இல்லைனாலும் கூட நம்ம எடுத்துக்கலாம் சாய்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் இல்ல செக் பாக்ஸஸ் அப்படின்னா டிராப் டவுன் இந்த மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கலாம் மல்டிபிள் சாய்ஸ்ல ஆப்ஷன் ஒன் வந்து மேல் ஆப்ஷன் டூ வந்து ஃபீமேல் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு ஆட் ஆயிருது ஆட் அதர் ஆப்ஷன் அப்படின்னா வேற என்ன ஆப்ஷன் இருந்தாலும் நம்ம அதை கொடுக்கணும் நம்ம கொடுத்துக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் தான் நம்ம கொடுக்கலாம் மேல் ஃபீமேல் ஆட் அதர்னா தேர்ட் ஆப்ஷன் ஏதாவது கொடுக்க விரும்பணும்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக அதர் மேல் இல்லை ஃபீமேல்னா அதர்னா டிரான்ஸ்ஜெண்டர்னா டிரான்ஸ்ஜெண்டர் இங்கே ஆட்டோ நம்ம டைப் பண்ணணும்னா இதில் பண்ணிக்கலாம் அவங்க அவங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் இல்லை ப்ரிவியூ ஆப்ஷன் இருக்குது ப்ரிவியூவே பார்த்தோம் அப்படின்னா நேம் ஆஃப் த ப்ராஸ்பெக்ட் இந்த இடத்துல ரெட் கலர்ல இருக்கும் அப்படின்னா கம்பல்சரி அவங்க அதை ஃபில் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை நம்ம ஜெண்டர் இந்த இதுக்கு கம்பல்சரி கொடுக்கல ரெக்யூர்டு ஆப்ஷன் நம்ம கொடுக்கல அதனால இதுல ரெட் கலர்ல வரல மேல் ஃபீமேல் அதர் அதர்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆட் பண்ணிடுறோம் இந்த இடத்துல அவங்க ஆப்ஷன்ஸ் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணலாம் இப்போ ஜெண்டர் இந்த ஆட் நமக்கு தேவையில்லை ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துக்கோம் ரெக்யூர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும் ஸோ அடுத்த க்வெஸ்சன் ஆட் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துட்டு ஃபோர்த் ஆப்ஷன் மேஜர் சப்போர்ட் மேஜர் சப்ஜெக்ட் மேஜர் சப்ஜெக்டை கிளிக் பண்ணணும் மேஜர் சப்ஜெக்ட் ஸோ இங்கேயும் அது என்ன மெய்சன்னா நம்ம ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துக்கோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னா இந்த இடத்துல மல்டிபிள் சாய்ஸ்க்கு போய் இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர்ட்ஸ் செகண்ட் ஆப்ஷன் சயின்ஸ் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இது தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் ஹிஸ்ட்ரி பிசிக்கல் சயின்ஸ் பயோ சயின்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணும்னா அது எல்லாத்தையும் இதில் டைப் பண்ணிக்கலாம் கிளிக் ரெக்யூர்டு ரெக்யூர்டு ஆப்ஷன் கம்பல்சரி இந்த ஆப்ஷனை உங்கள் கொஸ்டினை ஃபில் பண்ணணும்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஆட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து ஏஜ் ஏஜ்லையும் பிலோ 22 அபோவ் 22 ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பிலோ 22 அபோவ் 22 ரெண்டு ஆப்ஷன் ரெக்யூர்டு ஆப்ஷன் தென் ஆட் கொஸ்டின்
லொக்காலிட்டி கேட்டிருக்கு. லொக்காலிட்டி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ரெண்டு ரெண்டு என்ன ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கிறோம். ஸோ இதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இதையும் அதுல கொடுக்க விரும்புறோம் அப்படின்னு சொன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இதை வந்து இது நமக்கு இதெல்லாம் பேக்ரவுண்ட் வேரியபிள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ எத்தனை பேக்ரவுண்ட் வேரியபிள்ஸ் இருக்கோ அத்தனையும் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டூல பத்தின டைட்டில், இன்ஸ்ட்ரக்ஷன், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அடுத்தது பேக்ரவுண்ட் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆட் செக்ஷன், ஆட் செக்ஷன் அடுத்த பேஜ், செக்ஷன் வைஸ்னா ஒவ்வொரு பேஜ் முடிஞ்சு அடுத்த பேஜ் போற மாதிரியா இருக்கும். இப்போ இந்த ஆட் செக்ஷன் நான் கொடுத்துருக்குறேன். இங்கே ஆட் செக்ஷன் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி இதுல தமிழ் நமக்கு ஒழுங்கா டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. சரியா, தமிழ் டிஸ்பிளே ஆகல. ஸோ அதனால இங்கிலீஷ்ல உள்ளது மட்டும் நம்ம கொடுக்க விரும்புறோம் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல உள்ளதை மட்டும் எடுத்துக்கோங்க. தமிழ் நமக்கு ஒழுங்கா அங்க தமிழ்ல கூகுள் ஃபார்ம் நம்ம பண்ணலாம், ரெடி பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு இல்லை. ஆனா இதுல வந்து எனக்கு இதுல வந்து எனபிள் ஆகல. சரியா, ஸோ ரெஸ்பான்சஸ்ல எஸ்ஏ தான் ஸ்ட்ராங்லி அக்ரி. அக்ரினா A for agree, N for neutral. So in the மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எஸ்ஏனா ஸ்ட்ராங்லி அக்ரி, ஏனா அக்ரி, என்னா நியூட்ரல், டீனா டிஸ்அக்ரி, எஸ்டினா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரிங்கிற ஆப்ஷன்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இங்க நம்ம கொடுக்குறோம் அவ்வளவுதான். இதுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்க டூல் ரிலேட்டடா கொடுக்க விரும்புறீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இதுல கொடுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், கொடுக
அப்படின்னு அஞ்சு சாய்ஸ் நம்ம இதுல வச்சிருக்கோம். இது அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம்னா கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணி நீங்க பேஸ் பண்ணா போதும். ஒன் நம்பர் ஒன் கொஸ்டின், அவ்வளவுதான். நம்பர் ஒன் கொஸ்டின், இதுல சாய்ஸஸ் மல்டிபிள் சாய்ஸா செக் பாக்ஸா டிராப் டவுனா அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்குது. இப்ப இதுக்கு வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங்லி அக்ரி, ஸ்ட்ராங்லி அக்ரி, அக்ரி நியூட்ரல் அப்படிங்கறத கொடுக்கணும். சோ இதுல வந்து லீனியர் ஸ்கேல், லீனியர் ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நம்ம என்ன பண்றோம் செலக்ட் பண்றோம். லீனியர் ஸ்கேல் ஆப்ஷன்ல வந்து லேபிள் ஒண்ணுங்கிறது என்ன, இங்க வந்து ஒண்ணு வந்து ஸ்ட்ராங்லி அக்ரியா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரியான்னு பாக்கணும். நமக்கு இங்க ஒண்ணு வந்து ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, ஃபைவ் வந்து ஸ்ட்ராங்லி அக்ரி. இது மாதிரி நம்ம கொடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ரிக்யூர்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறோம். இப்போ ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு லேபிள் லீனியர் ஸ்கேல்ல நம்ம லேபிள் பண்ணிருக்கிறோம். இதை ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல வந்து நம்ம டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணினாதான் அவங்களால நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போக முடியும். சரியா, நம்ம சும்மா சாம்பிளுக்கு ஃபில் பண்ணி பார்ப்போம். டாக்டர் சிடி, நேம் ஆஃப் த காலேஜ் யூசி, சிஇ, ஃபீமேல், ஆர்ட்ஸ், அபவுட் 22, நெக்ஸ்ட் ஸ்பேஸ் கிளிக் பண்றேன். இதுல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதுல இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, செகண்ட் தேர்ட் அதுக்கு ஏத்த மாதிரி போகுது, ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ராங்லி அக்ரி. இந்த ஆப்ஷன் நமக்கு வருது. இப்படி கொடுக்கணும்னா நமக்கு போதுமா ஸ்ட்ராங்லி அக்ரியும் ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரியும்? இது இப்படி கொடுத்தோம்னா நமக்கு தட் இஸ் எனக்கு மேல என்ன கொடுத்துருக்கோம்னா அந்த பாயிண்ட் ஸ்கேல் மேல கொடுத்துருக்கோம். எஸ்சிஏ வந்து ஸ்ட்ராங்லி அக்ரி அக்ரி இந்த ஆப்ஷன் ஃபைவ் ஆப்ஷன் இருக்கு. ஃபைவ் பாயிண்ட் ஸ்கேலுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா இதை வந்து ஃபில் பண்ணி ஏற்கனவே இதை பத்தின நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராங்லி அக்ரினா, செகண்ட் ஒன் வந்து டிஸ்அக்ரி, அடுத்தது நியூட்ரல், அப்புறம் அக்ரி, அடுத்தது ஸ்ட்ராங்லி அக்ரின்னுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்படி இல்லை இன்னும் நல்லா கிளியரா நம்ம கொடுக்குறோம் விரும்புறோம் அப்படின்னு சொன்னா வி சேஞ்ச் மல்டிபிள் சாய்ஸ் கிரிட்னா ரோ காலம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வரும். ரோ காலம் இது வேண்டாம், மல்டிபிள் சாய்ஸ் கிரிட்னா நிறைய செலக்ட் பண்ற மாதிரி, ரோ காலம் இதுல நிறைய இருக்கும், அதுல நம்ம எதனாலும் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மல்டிபிள் சாய்ஸ் கிரிட் வேண்டாம். செக் பாக்ஸ் கிரிட் அதுவும் நமக்கு வேண்டாம், செக் பாக்ஸ் கிரிட் வேண்டாம். டிராப் டவுனும் கொடுக்க முடியாது, மல்டிபிள் சாய்ஸ் தான் இதுல கொடுக்க முடியும்.
இல்லனா மல்டிபிள் சாய்ஸ்ல வந்து இப்படி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் எழுதி ஸ்ட்ராங்லி அக்ரியா ஸ்ட்ராங்லி அக்ரி சாரி ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரியா எப்படி கொடுக்கணும் பாத்துக்கோங்க அக்ரி கொடுக்கணுமா இல்ல ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரிக்குமா கொடுக்கணுமான்னு பாத்துக்கோங்க செகண்ட் சாய்ஸ் வந்து டிஸ்அக்ரி தேர்ட் வந்து நியூட்ரல் ஃபோர்த் ஒன் எனது டிஸ்அக்ரி அக்ரி அக்ரி ஃபிஃப்த் ஒன் ஸ்ட்ராங் அதுவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருது இப்படி கொடுத்தாலே இந்த மாதிரி வருது கொடுத்துட்டு இப்ப ப்ரிவியூ பண்ணி பார்ப்போம் சோ இந்த மாதிரி சாய்ஸஸ் இருக்கு இதுல நான் இத ரீட் பண்ணி ஐ அம் கேர்ஃபுல் வென் லேர்னிங் இன் ப்ளேஃபுல் மேனர் ஸ்ட்ராங்லி அக்ரி நான் கொடுக்கறேன் இந்த மாதிரி சாய்ஸ் அவங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இப்படி நம்ம கொடுக்கலாம் இதுலயே நீங்க 1 2 3 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்க விரும்பறோம் இதுக்கு எத்தனை 5 பாயிண்டா 1 பாயிண்ட்னா 1 இதுல 2 இதுல 3 இதுல 4 இதுல 5 சோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் இல்லனா மல்டிபிள் சாய்ஸ் வரி அந்த லீனியர் ஸ்கேல்ல கொடுக்கணும்னா இந்த மாதிரி லீனியர் ஸ்கேல்ல கொடுத்துக்கலாம் இன்னும் வேற என்ன ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம் நம்ம சாய்ஸ்க்கு வந்து நம்ம இந்த க்வெஸ்சன் இருக்கு எப்படி இன்னும் கொடுக்கலாம் அதர் ஆப்ஷன்ஸ் வேற என்ன மாதிரி கொடுக்கலாம்ங்கறதையும் நீங்க பாத்துக்கோங்க மல்டிபிள் சாய்ஸ் கிரிட் நம்ம கொடுக்கணுமா அல்லது செக் பாக்ஸ்ல கொடுக்கணுமா டிராப் டவுன்ல கொடுக்கணுமா செக் பாக்ஸ் கொடுக்கணுமா அப்படிங்கறது இல்ல ஆன்சர் பண்ற மாதிரி இருக்குதா ஷார்ட் ஆன்சரா பேராகிராஃப் ஆன்சரா அப்படிங்கறதையும் நம்மளுடைய ஸ்டடிக்கு ஏத்த மாதிரி நம்ம டூலுக்கு ஏத்த மாதிரி அந்த க்வெஸ்சனருக்கு ஏத்த மாதிரி சாய்ஸஸ் யூ சூஸ் தட் இதே மாதிரி ஒவ்வொரு க்வெஸ்சன் இப்போ ஒரு க்வெஸ்சன் அது ஆட் க்வெஸ்சன் கொடுத்து செகண்ட் க்வெஸ்டின் ஸோ இதே இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா இப்ப எனக்கு எல்லா ஃபார்மட்டும் இதே தான் எல்லா க்வெஸ்சன்ஸ்க்குமே இப்போ எனக்கு எத்தனை க்வெஸ்சன் இருக்குது 20 க்வெஸ்சன் இருக்குதுன்னா 20 க்வெஸ்டினுக்கும் தி சேம் ஃபார்மட் தான் இதை டெலிட் பண்ணிட்டு இதை எந்த கொஸ்டினா அப்படியே டூப்ளிகேட் பண்றேன் கீழே வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு டூப்ளிகேட் கொடுத்தேன்னா அதே இது அப்படியே எனக்கு காப்பி ஆயிரும் இந்த கொஸ்டினை மட்டும் மாத்தினா எனக்கு போதும் ஸோ ஐ செலக்ட் நம்பர் 2 செகண்ட் கொஸ்டினை செலக்ட் பண்றேன் அதை பேஸ்ட் பண்றேன் செகண்ட் நம்பர் 2 போட்டுறேன் அவ்வளவுதான் டூப்ளிகேட் மற்ற எல்லாமே எனக்கு சேம் தான் ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி டிஸ்அக்ரி நியூட்ரல் அக்ரி ஸ்ட்ராங்லி அக்ரி கொஸ்டின் தான் எனக்கு மாறுது மற்ற எல்லா சாய்ஸும் ஆப்ஷனும் அதே தான் அப்ப இங்க டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த கொஸ்டினை மட்டும் டெலிட் பண்ணிட்டு தேர்ட் கொஸ்டினை காப்பி பண்றோம் காப்பி பண்ண டைப் பண்ண கூட அவசியம் இல்லை டைப் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம டைப் பண்ண வேண்டியது இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும் 3 பேஸ்ட் பண்றோம் அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரி எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குதோ எத்தனை டூல் இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ரெண்டு டூல் வச்சிருக்கிறோம்னா ரெண்டு டூலையும் ஒரே ஃபார்ம்ல போட்டு அனுப்பணும் இதுக்கு ஒரு தனியா அதுக்கு ஒரு தனியானா ப்ராப்பரா ஃபில் பண்ண மாட்டாங்க மிஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால இப்போ ரெண்டு டூல் இருந்ததுன்னா அடுத்த செக்ஷனுக்காக நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல நான் பேக்ரவுண்ட் வேரியபிள் மட்டும் வச்சிருக்கேன் செகண்ட் செக்ஷன்ல டூல் 1 அடுத்த செகண்ட் செக்ஷன்ங்கிறது செகண்ட் பேஜ் அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்ட் செக்ஷன்ல அடுத்த டூல் டூல் நம்பர் 2 அதை மாதிரி நம்ம ஃபிட் பண்ணணும் செட் பண்ணணும் இப்போ இம்போர்ட் க்வெஸ்சன்ஸ் இருக்கு இம்போர்ட் க்வெஸ்சன்ஸ் நமக்கு வேண்டாம் அது ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல்ல இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நிறைய பண்ணணும்னா நம்ம அப்படியே இம்போர்ட் ஒரு ஃபார்மெட்ல நம்ம ரெடி பண்ணி அப்படியே க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணலாம் நான் அதை ரொம்ப ட்ரை பண்ணினது கிடையாது ஆட் டைட்டில் ஆட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க விரும்புகிறோம் ஏதாவது டைட்டில் கொடுக்க விரும்புகிறோம்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் இமேஜ் ஏதாவது இப்ப இந்த க்வெஸ்சன் ரிலேட்டடான இமேஜ்னா இதுல ஆட் பண்ணிக்கலாம் இங்க ஒரு இமேஜ் பாக்ஸ் இருக்கு இதை கிளிக் பண்ணோம்னா இமேஜ் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாய்ஸஸ்லயும் ஏதாவது இமேஜ் இன்சர்ட் பண்ணணும் ஆட் பண்ணணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லது இந்த க்வெஸ்சனுக்கு அடுத்தாப்புல நான் ஒரு இமேஜை கொடுத்து அது ரிலேட்டடா க்வெஸ்சன் கேட்க விரும்புறேன்னா கூட இந்த ஆட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கலாம் வீடியோ ஏதாவது ஆட் பண்ணணும்னா நமக்கு இது நம்ம சர்வேக்கு பொறுத்த வரைக்கும் இமேஜஸ்க்கோ வீடியோஸ்க்கோ எந்த ஆப்ஷன்ஸும் தேவையில்லை செக்ஷன் வைஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் பிடிச்சு இல்ல செக்ஷன் வேண்டாம் எனக்கு ஒரே ஃபார்ம்ல இருந்தா போதும் ஒரே லைனா எல்லாமே டிஸ்பிளே ஆனா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா செக்ஷன் ஆட் செக்ஷன் கொடுக்காம கண்டினியூஸா 50 க்வெஸ்டின் இருக்குது 50 க்வெஸ்டினையும் வரிசையா அப்படியே கீழே கீழே கொடுத்துடலாம் செக்ஷன் வைஸ் பிரிக்காம கொடுக்கறனாலும் கொடுக்கலாம் ஸோ எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம க்வெஸ்டின்ஸ் எத்தனை க்வெஸ்டின்ஸ் இருக்கோ செட்டிங்ஸ் எல்லாமே கம்பல்சரி ரெக்யூர்டுங்கிறத மறக்காம கொடுக்கணும் கொடுத்தோம்னா தான்
இஃப் சப்போஸ் அவங்க மறந்து போய் இப்ப நான் கொஸ்டின் ஃபில் பண்றேன் ஃபில் பண்ணும் போது ஒன்னா நம்பர் கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணிருக்கிறேன் தேர்டுக்கு பண்ணிருக்கேன் டூக்கு பண்ண மறந்துட்டேன் அது தெரியாம அதை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க நான் கடைசியில் என்னால சப்மிட் ஆப்ஷன் கொடுக்க முடியாது அதுல வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ணும் எல்லா கொஸ்டினும் ஃபில் பண்ணாதான் உங்களால சப்மிட் பண்ண முடியும்னு நமக்கு ரிமைண்டர் அது கொடுக்கும் அது நம்மள சப்மிட் பண்ண விடாது அதுக்காக தான் இந்த ரெக்யூர்ட் ஆப்ஷன் இதை கொடுக்கலன்னா அவங்க ஆன்சர் பண்ணாட்டா கூட நமக்கு சப்மிட் ஆகி ஃபார்ம் வந்து நமக்கு வந்துடும் ரிசல்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும் ஸோ அதனால கட்டாயம் இந்த ரெக்யூர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றது அதனால எந்த கொஸ்டினையும் மிஸ் பண்ணாம எல்லாரும் நமக்கு ப்ராப்பரா ஃபில் பண்ணி கொடுப்பாங்க இப்போ இதுல வந்து நமக்கு நம்ம இந்த நம்ம டூல்ல வந்து நம்ம மெயில் ஐடி எதுவுமே கேட்கல சரியா நம்ம ஆஃப்லைன்ல கொடுத்து வாங்குறதுனால அவங்க பேரு காலேஜ் நேம் மட்டும் எழுதி மற்ற டீட்டெயில்ஸ் எழுதி கொடுப்பாங்க ஆனா ஆன்லைன்ல வாங்குறதுனால மெயில் வந்து ரொம்ப முக்கியம் அந்த மெயில்ல எந்த கம்யூனிகேட் பண்றதுக்கோ அல்லது அதை பத்தின ஏதாவது நம்ம ஷேர் பண்றதுக்கோ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால செட்டிங் பேஜுக்கு போங்க செட்டிங்ஸ்ல இது வந்து நமக்கு குயிஸ் கிடையாது செட்டிங்ஸ் செட்டிங்ஸும் கட்டாயம் நல்லா கரெக்டா ப்ராப்பரா பண்ணிட்டு தான் அனுப்பணும் சரியா செட்டிங்ஸ்ல இது நமக்கு குயிஸ் கிடையாது அதனால நம்ம இதை எனபிள் பண்ண வேண்டாம் மேக் திஸ் ஏ குயிஸ் குயிஸ் கண்டக்ட் பண்றதம்னா அது நம்ம குயிஸ்னா அவங்க இமீடியட்டா அவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் பாயிண்ட்ஸ் எதுல மார்க் எடுத்திருக்காங்கிறதுலாம் நமக்கு தெரியும் ஆனா இது குயிஸ் பர்பஸ் கிடையாது சர்வேங்கிறதுனால நம்ம இதை வந்து எனபிள் பண்ண கூடாது வேண்டாம் ரெஸ்பான்சஸ் அப்படிங்கும் போது ரெஸ்பான்சஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் ரெஸ்பான்ஸ்னா ஆன்சர் ஷீட் சரி அவங்க ரிப்ளையோட எப்படி அது வந்து எப்படி நமக்கு வேணும்னு பார்த்தோம்னா கலெக்ட் இமெயில் அட்ரஸ் அவங்க கிட்ட இருந்து இமெயில் அட்ரஸ் நம்ம கலெக்ட் பண்ண வேணுமா அப்படின்னு கேட்டா எஸ் இங்க வந்து டிசபிள் ஆகி இருக்குது எனபிள் பண்ணி விடணும் எனபிள் பண்ணோம்னா கலரா நமக்கு காமிக்கும் சரியா எனபிள் பண்ணணும் சென்ட் ரெஸ்பாண்டர்ஸ் எ காப்பி ஆஃப் தியர் ரெஸ்பான்ஸ் நம்ம அவங்களுடைய ரெஸ்பான்ஸோடைய காப்பி ஷீட்டை அவங்களுக்கு அனுப்பணுமா இப்போ அதை ஃபில் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அனுப்பியிருக்கேன் அவங்க அதை ஃபில் பண்ணியிருக்காங்க அதோடைய காப்பி கார்பன் காப்பி அதோடைய ஒரு ஷீட்டு அந்த ஷீட்டு வந்து அவங்களுக்கு மெயில் போகணுமான்னு கேட்குது அது ஆஃப்ல இருக்குது வேணும்னா வென் ரெக்யூஸ்ட் பண்ணும் போது அனுப்பினா போதும் இல்லை ஆல்வேஸ் இந்த ஆப்ஷன் நம்ம எது வேணா கொடுத்துக்கலாம் இல்லை ஆஃப் நமக்கு வேண்டாம் அவங்களுக்கு இதை காப்பி திரும்ப போகணும்னு அவசியம் நமக்கு இல்லை இருந்துச்சுன்னா அது ஆஃப் ஆல்வேஸ் கொடுத்துக்கோங்க இல்லை வென் ரெக்யூஸ்டட் கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு யார் ஃபில் பண்றாங்களோ அவங்களுக்கே இந்த காப்பி போகணுங்கிறது எனக்கு வேண்டாம் அதெல்லாம் நான் கொடுக்கல அலோ ரெஸ்பான்ஸ் எடிட்டிங் இப்போ இதை சப்மிட் பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ண உடனே மறுபடியும் அவங்களுக்கு அவங்க பேரை தப்பா கொடுத்துருக்கேன் இல்லை நான் ரெஸ்பான்ஸை மாற்ற விரும்புறேன் அப்படின்னு சொன்னா தே கேன் எடிட் அலோ பண்ணினீங்கன்னா தான் எடிட் பண்ண முடியும் இல்லைன்னா எடிட் பண்ண முடியாது அவங்க சப்மிட் பண்ணிடுவாங்க பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பேரு தப்பா மெயில் ஐடியை தப்பா ஏதோ ஒரு தப்பு பண்ணி தப்பு பண்ணியிருக்காங்க இல்லை பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா திரும்ப எடிட் பண்ணி அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும் அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டை அது நமக்கு வேணும்னா எனபிள் பண்ணி விடணும் இல்லைன்னா வேண்டாம் ரெஸ்ட்ரிக்ட் யூசர்ஸ் இன் இது வந்து என்னோட மெயில் என் பேர்ல இருக்குது இந்த மெயில் யாராவது இப்போ இதை வந்து ஓபன் டு ஆலா இல்ல யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் பண்ணணுமா இது என்னன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கு வேற யாரும் இதுல வந்து என்ன பண்ண முடியாது ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு இருக்குது அதை வந்து நம்ம என்ன பண்றோம் டிசபிள் பண்ணி விடுறோம் யாருனாலுமே இதுல வந்து ஆன்சர் பண்ணலாம் ரெக்யூஸ்டட் சைனிங் ரெஸ்ட்ரிக்ட் யூசர்ஸ் ட்ரஸ்டட் இட்ஸ் ட்ரஸ்டட் ஆர்கனைசேஷன் இது வந்து நம்ம என்ன பண்றோம் டிசபிள் பண்ணி விட்டுறோம் அப்படி யாருனாலும் இது ஆன்சர் பண்ணலாம் நம்ம எனபிள் பண்ணினோம்னா யாருமே இதுல வந்து ஆன்சர் பண்ண முடியாது அவங்க பெர்மிஷன் கேட்டு அந்த பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால என்ன பண்ண முடியும் சப்மிட் பண்ண முடியும் அதனால எனபிள் டிசபிள் பண்ணிக்கோங்க லிமிட் ஒன் ரெஸ்பான்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம் சரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுங்க டிசபிள் பண்ணுங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம்னா எனபிள் பண்ணி விடணும் எனபிள்லயே இருக்கணும் எனபிள் தான் இருக்கணும் ஆனால் அப்படின்னா வேற யாருனாலும் இதில் ஆன்சர் பண்ண முடியும் யாருக்கு இந்த ஃபார்ம் லிங்க் கிடைக்கும் அவங்க எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியும் இல்லைன்னா பெர்மிஷன் நமக்கு மெயில் வரும் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்த பிறகு தான் நம்மளால அவங்களால ஆன்சர் பண்ண முடியும் லிமிட்டு ஒன் ரெஸ்பான்ஸ் கட்டாயம் வந்து என்ன பண்ணணும் இது வந்து டிசபிள் ஆகி இருக்கணும் ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வேல்கனியே என்ன பண்றாங்க இதை நம்ம வந்து எனபிள் பண்ணி விட்டுருந்தோம்னா எத்தனை தடவைனாலும் அவங்க ஆன்சர் பண்ணிட்டே இருக்கலாம் ஒரே மெயில் ஐடியில இருந்து
இந்த லிமிட் ஒன் ரெஸ்பான்ஸ்ங்கறத டிசேபிள் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு தடவை மட்டும்தான் ஒரு மெயில் ஐடில இருந்து அவங்களால ஆன்சர் பண்ண முடியும். நமக்கு ரிப்பீட்டட் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்காம இருக்கணும், கிடைக்க கூடாது. ஒரு தடவை ரெஸ்பான்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த லிமிட் ஒன் ரெஸ்பான்ஸ்ங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, டிசபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெர்சன்ல இருந்து ஒரு மெயில் இருந்து ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சா போதும் அப்படிதான் நமக்கு வேணும். அதனால இது வந்து டிசபிள்ல தான் இருக்கிறோம். இதை எனபிள் பண்ணி விட்டுட்டோம்னா ஒரு பர்சன் ஒரு மெயில் ஐடியில இருந்து எத்தனை தடவைனாலும் ஆன்சர் பண்ண முடியும், இந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியும். நமக்கு அப்படி வேண்டாம், ஒரு பர்சன்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இது கிடைச்சா போதும். அதனால இது கட்டாயம் டிசபிள் பண்ணி வைங்க. ஐ மீன் பிரசன்டேஷன், ஸோ ப்ராக்ரஸ் பார், இதெல்லாம் நமக்கு ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தேவைன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு இது தேவையில்லை வேண்டாம். ப்ராக்ரஸ் பார் பாத்துக்கிறதுக்கு சப்பல் க்வெஸ்டின்ஸ் இதெல்லாம் குயிஸ் தான் இருந்துச்சுன்னா ப்ரெசன்டேஷனாக இருந்ததுன்னா நமக்கு வேலை இல்லைன்னா வேண்டாம். மற்ற எந்த சேஞ்சஸும் இங்கே பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. கலெக்ட் ஈமெயில் அட்ரஸ் பை டிஃபால்ட், க்வெஸ்டின் டிஃபால்ட், இது எல்லாமே எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து என்ன அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் ஷீட்ல கலெக்ட் இமெயில் அட்ரஸ் மெயில் ஐடியே வாங்குறோம், மற்றபடி இதுவுமே எனபிள்ல இருக்கணும், மற்ற எல்லாமே டிசபிள்ல இருக்கணும். லிமிட் ஒன் ரெஸ்பான்ஸ் அல்லது ரெஸ்பான்ஸ் எடிட்டிங்லாம் டிசபிள்ல இருக்கணும். இந்த ரெண்டு மட்டும்தான் எனபிள்ல இருக்கணும். மெயில் ஐடியே அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்றோம், அதே மாதிரி அதர் தென் என்ன என் மெயில் இருந்து என் மெயிலோடையதை யாருனாலும் இந்த லிங்க் கிடைக்கிற யாருனாலும் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எனபிள் பண்ணியிருக்கேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா யாருமே இதுல ஃபில் பண்ண முடியாது, அவங்க என் பெர்மிஷன் கேட்டுட்டுதான் இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ண முடியும். அப்படி ஆப்ஷன் இந்த செட்டிங்ஸை மட்டும் கட்டாயம் பார்த்துக்கோங்க, வேற எந்த செட்டிங்ஸும் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கலர் கஸ்டமைஸ் தீம்லாம் நமக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரிவியூ கட்டாயம் பார்க்கணும், சரியா? ப்ரிவியூ வந்து நம்ம ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ப்ரிவியூ. ஃபார்மை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், எப்படி வந்து மற்றவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், காலேஜ் பேர் இருக்குது, அதோடைய டிஸ்கிரிப்ஷன், நான் என்னுடைய ரெக்யூஸ்ட் லெட்டர்ஸ் ஒரு லெட்டரை வந்து நான் இதில் கொடுத்துருக்குறேன். அதுமாரி இன்வெஸ்டிகேட்டர் கைடு பேரோட நான் இதில் கொடுத்துருக்கேன், இது ப்ராப்பராக போட்டுக்கோங்க. இன்வெஸ்டிகேட்டர் நேம் தப்பாக இருக்குது, இன்வெஸ்டிகேட்டர் யாரு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது, இன்வெஸ்டிகேட்டர் ஃபுல்லி வச்சு இப்படி போட்டுக்கோங்க. அதே மாதிரி கைடு நேம், கைடு பேரும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ப்ரிவியூ பண்ணி பார்க்கும்போது இன்வெஸ்டிகேட்டர் கைடு, ஸோ இதை என்ன எப்படி கலர் பண்ணணுமோ, டார்க் பண்ணணுமோ, இல்லை ஃபாண்ட் சைஸை மாற்றணுமோ, வேற எடிட்டிங் பர்பஸ் அதை நல்லா கலரைஸ் பண்ணுறதோ அல்லது எடிட்டிங் பர்பஸ் நீட்டாக ஃபாண்ட் சைஸ் என்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இன்னோவேஷன் தான், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு இதில் எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோன்னே அழகாக ஃபில் பண்ணணும். எந்த விதமான தப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் தப்பு இருக்கு, விஓசி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கட்டுதானே எஜுகேஷன், இல்லை ஒரு கமா இல்லாமல் கண்டினியூஸாக இருக்குது, அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ப்ராப்பராக நல்லா டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தாலே அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், ஈஸியாக பண்ணணும்னு நினைக்கணும். நிறைய கொஸ்டின் வளவலன்னு அதிக நேரத்தை பண்ணி உங்ககிட்ட ஒரு கூகுள் ஃபார்ம் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்ண கொடுத்தாலே ரெண்டு செகண்டுக்கு மேலே எடுத்துக்கிட்டோம்னாலே இரிட்டேஷன் ஆயிடுது, நமக்கு அந்த பொறுமை இருக்க மாட்டேங்குது ஃபில் பண்ணுறதுக்கு. அதே நிலைமை தான் எல்லாருக்குமே. அப்போ அதையும் மனசில் வச்சு தான் நம்ம ஃபார்மை ரெடி பண்ணணும். ஸோ நம்ம ஒரு கூகுள் இந்த ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணணும்னா கையில் வச்சிருந்து அவங்க கொஞ்சம் வாசித்து டைம் எடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது விரும்புவாங்க. ஆனால் கூகுள் ஃபார்மில் கொடுக்கும் பொழுது நல்லா இருந்தால் தான், ஷார்ட்டாக ஸ்வீட்டாக நல்லா இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டோடு பண்ணுவாங்க. பாதி பேர் நல்லா பண்ணுவாங்க, பாதி பேர் நம்ம சொன்னதுக்காக செய்வாங்க, கொஞ்சம் பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ அவங்களையும் செய்ய வைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கூகுள் ஃபார்ம் இருக்கணும். ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடாது, கஷ்டமாக இருக்கக்கூடாது, ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும். தமிழில் இதில் கொடுக்கலாம், சரிங்களா? நீங்கள் பைலிங்குவலாக கொடுத்துருந்தீங்கன்னா பைலிங்குவலாக இதில் கொடுக்கலாம், அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து என்ன ஃபார்மெட் இதில் பாமினி வந்து அக்செப்ட் பண்ணாது, யூனிகோடு ஃபார்மெட் அல்லது லதா ஃபாண்ட்டில் அடித்த தமிழ் தான் இங்கே வந்து எடுக்கும். யூனிகோடில் அல்லது லதா ஃபாண்ட்டில் டைப் பண்ணின தமிழ் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து
அப்படி அத வந்து மாத்தி கொடுத்து உள்ள கொடுங்க டிஸ்ப்ளே பண்ணி பார்த்து எப்படி கரெக்டா क्वेश्चंस வந்திருக்கு ஆன்சர் சாய்ஸ் எப்படி இருக்கு எல்லாம் கரெக்டா வந்திருக்கான்னு ஒரு தடவைக்கு நல்லா செக் பண்ணி அவங்க கிட்ட அனுப்பணும் நீங்க நல்லா செக் பண்ணிட்டு உங்க கைடுக்கு அனுப்புங்க அவங்களும் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு எக்ஸ்பர்ட்ஸ் கூட கொடுத்து வாங்கி அவங்களே இல்ல ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடண்ட்ட மட்டும் ஃபில் பண்ண சொல்லி வாங்கி அதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்காங்கறத பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அனுப்பணும் நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட முதல்ல கொடுத்து வாங்கி எப்படி பண்ணிருக்காங்க எப்படி தப்பு இல்லாம இருக்குதா கரெக்டா ஏதாவது டிராபேக்ஸ் இருக்குதாங்கறதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் பப்ளிக்கா எல்லாருக்கும் கொடுக்கணும் சரியா ஒரு அடுத்து சென்ட் ஆஃப் சார் இப்ப எல்லாம் ரெடி பண்ணியாச்சு குவஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டோம் ரெஸ்பான்ஸ் ஷீட் குவஸ்டின்ஸ் அவங்க ஃபில் பண்ண பண்ண ரெஸ்பான்ஸ் ஷீட் இந்த எக்ஸல்ல நமக்கு கிடைக்கும் எக்ஸல் ஷீட்ல எவ்வளவு பேர் ஃபில் பண்ணிருக்காங்கன்னு எடுத்து பாத்துக்கலாம் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா கிராப்போட நம்ம இது ஒரு ரெஸ்பான்ஸ் ஷீட் இன்னைக்கு காலையில நடந்த ஒரு ப்ரோக்ராமோடைய ஃபீட்பேக்கோடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை இங்க காமிச்சிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா அந்த கிராஃபோட நமக்கு கிடைக்கும் எத்தனை பேர் ஃபில் பண்ணிருக்காங்க என்ன ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறதோட ஹவு வெல் வேர் த டீச்சர்ஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் இது வந்து இந்த மாதிரி சாய்ஸஸ்ல கொடுத்துருக்கேன் அதுக்கு எவ்வளவு பேர் ஃபில் பண்ணிருக்காங்கிற கிராஃபோட நமக்கு கிடைக்குது சூப்பரா கிடைக்கும் எக்ஸல் சீட்ல டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய சாய்ஸ் அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் அவங்க மெயில் ஐடி இருக்குது நேம் இருக்குது ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் அவங்களுடைய சாய்ஸ் ஆன்சர் என்னங்கிறது நமக்கு அழகாக எக்ஸல் சீட்ல கிடைச்சிருக்கு அதனால நீங்க இந்த கூகுள் ஃபார்ம்ல நம்ம டேட்டா கலெக்ட் பண்றதுனால இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் ஒரு பிளஸ் என்னன்னா மாஸ்டர் டேபிள் ப்ரிப்பேர் பண்றது ஈஸி அழகாக நமக்கு இப்படி எக்ஸல் சீட்லயே கிடைச்சிருது கொஞ்சம் சேஞ்சஸ் கொஞ்சம் கரெக்ஷன் மட்டும் அந்த டைட்டில் கரெக்ஷன் கொஞ்சம் இது மட்டும் பண்ணனாலே போதும் ஈஸியா நமக்கு நம்பர் வைஸ் அழகா கிடைச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி இதை மட்டும் ரிமூவ் பண்ற வேலை தான் இருக்கும் நீங்க வெறும் நம்ம 1, 2, 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஈஸியா நமக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த இடத்துல எடிட் பண்ண வேண்டியிருக்கும் நமக்கு அந்த எஸ்பிஎஸ்ல நம்ம இந்த எக்ஸல் சீட்டை யூஸ் பண்ணி எஸ்பிஎஸ்ல அனலைஸ் பண்ணும்போது நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம் சரியா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிடாது அதனால அதை எடிட் பண்ற வேலை வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்க மறுபடியும் எடிட் பண்ணணும் ஒண்ணு ப்ராப்பரா நம்ம அதை ஏத்த மாதிரி கொடுக்கணும் இல்லைன்னா இப்படி கொடுத்து வாங்கணும்னா இதெல்லாம் எடிட் பண்ணி மாத்தணும் கொஞ்சம் வேலை இருக்குது அடுத்தது இப்ப எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செட்டிங்ஸ் பார்த்துட்டோம் க்வெஸ்சன்ஸ் கொடுத்தோம் ரெஸ்பான்ஸ் செட்டிங்ஸ் கொடுத்தாச்சு ப்ரிவியூ இது ஆப்ஷன் சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சரியா சென்ட் வந்து என்ன அப்படின்னா மெயில் ஐடி தெரிஞ்சிச்சுன்னா மெயில் ஐடியில அவங்களுக்கு அனுப்புவோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கொடுக்க போறோம் அவங்க மெயில் ஐடி நமக்கு தெரியாது அதனால இது மெயில் ஐடி கொடுக்க வேண்டாம் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ண உடனே லிங்க் கிடைக்கும் இந்த லிங்க் இந்த ஷார்ட் அண்ட் யூஆர்எல் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா அந்த லிங்க் பெருசா லென்த்தியா இருந்து ஷார்ட்டா நமக்கு கிடைக்கும் ஷார்ட் அண்ட் வேண்டாம்னா லென்த்தியா கிடைக்கும் லிங்க் இல்லைன்னா ஷார்ட் அண்ட் இதை காப்பி பண்ணிட்டு இந்த லிங்கை யாருக்குனாலும் ஷேர் பண்ணலாம் இப்போ உங்க சேட் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன் இதுதான் என்னது சர்வே ஃபார்ம் டேட்டா கலெக்ஷனுக்கான ஃபார்மோடைய லிங்க் இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்க கொடுக்கணும் உங்க பேரு காலேஜ் பேரு உங்க பேரு நிம்மர் செகண்ட் இயர் உங்க இயரை போடணும் உங்க டேட்டா கலெக்ஷன் என்ன பர்பஸ்க்காக இதை பண்றீங்க உங்க டைட்டில் உங்க பேரு உங்க கைடு பேரு இதெல்லாத்தையும் இதை போட்டு அவங்களுக்கு அனுப்பணும் இந்த இடத்துல சென்ட் ஆப்ஷன்ல வேற என்ன எடுக்கிறோம் லிங்க் நம்ம எடுக்கிறோம் இந்த லிங்க் மேல யூஆர்எல் அட்ரஸ் இருக்குல்ல இங்க இருந்து எடுத்துக்கலாம் இதேதான் மேல யூஆர்எல் அட்ரஸ் லிங்க் இதையும் நம்ம எடுத்து அப்படியே ஷேர் பண்ணலாம் சென்ட் ஆப்ஷன்ல போய் லிங்க் ஆப்ஷன்ல இந்த லிங்கை காப்பி பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம் சரியா இந்த ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கும் மூணு புள்ளி இருக்கும் இது வந்து மேக்கிய காப்பி மூவ் டு ட்ராஷ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்க பண்ணிக்கலாம் இல்லைனா இதுல ஏதாவது டவுட் இருக்குதா மெயில் ஓபன் பண்ணிக்கோங்க மெயில ஓபன் பண்ணி மெயில்ல இந்த கூகுள் ஆப்ஸ் இருக்கும் அதுதான் ஷார்ட்டான ஈஸியான மெத்தடு இல்ல இதுக்கு வேற என்ன மெத்தட்ல நீங்க கூகுள் நமக்கு மெயினா டிரைவ்ல தான் இந்த ஆப்ஷன் இருக்கும் கூகுள் ஃபார்ம் வந்து டிரைவ்ல இருக்கும் நீங்க வெறும் கூகுள்ல போய் கூகுள் ஃபார்ம் அப்படின்னு போட்டா கூட இந்த மாதிரி ஃபார்ம் நிறைய ஓபன் ஆகும் அதுவும் எங்க போய் சேவ் ஆகும்னா உங்களுடைய டிரைவ்ல தான் போய் சேவ் ஆகும் எல்லாமே
அதனால மெயில ஓபன் பண்ணி மெயில உள்ள அந்த கூகுள் டிரைவ் கூகுள் ஆப்ஸ்ல உள்ள கூகுள் டிரைவை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த டிரைவ் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். இதுல பிளஸ் சிம்பிள் பிளஸ் நியூன்னு ஆப்ஷன் இருக்கும், அதுல போய் கூகுள் ஃபார்ம்னு எழுதிங்கன்னா நீங்க கிரியேட் பண்ற அவ்வளவு ஃபார்மும் உங்க கூகுள் டிரைவ்ல தான் சேவ் ஆகும். கூகுளோட ஆப்ஸ்ல பண்ற ஒர்க் எல்லாமே இந்த டிரைவ் கூகுள் டிரைவ்ல தான் சேவ் ஆகும். சரியா, இதுல நியூல போய் கூகுள் ஃபார்ம்ஸ் அன்டைட்டில் பிளாங்க் ஃபார்ம் பிளாங்க் ஃபார்ம் ஓபன் பண்ணுங்க. அதுல நமக்கு என்னெல்லாம் டைப் பண்ணணுமோ அப்படியே ஏற்கனவே டைப் பண்ணி நம்ம இந்த டூல ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா காப்பி பேஸ்ட் பண்ற வேலை மட்டும்தான், அவ்வளோத்தையும் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். தமிழ்ல பாமினியில இருந்ததுன்னா இது அக்செப்ட் பண்ணாது. பாமினியா என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிகோடு ஃபார்மெட்ல யூனிகோடு ஃபாண்ட்ல அல்லது கிளதா ஃபாண்ட்ல சேஞ்ச் பண்ணணும், அதுதான் இது அக்செப்ட் பண்ணும். சரியா, பாமினி ஃபாண்ட் தமிழ் ஃபாண்ட் இது அக்செப்ட் பண்ணாது. அதுக்கு இல்லைனா இங்கிலீஷ்ல மட்டும் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், பைலிங்குவலா கொடுக்க விரும்பினீங்கன்னா கட்டாயம் அந்த பாமினி ஏ பாமினியை லதா ஃபாண்டுக்கு மாத்தி அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இதை இன்னும் எவ்வளவு கலர்ஃபுல்லா ஈஸியா இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா இன்னும் சூப்பரா என்ன சொல்ல பண்றதுக்கு ஏத்த மாதிரி எப்படி கொடுக்கலாமோ அதுக்கு மேல கலரைஸ் பண்றது ஃபிளரிஷ் பண்றது உங்களுடைய விருப்பம். இவ்வளவுதான் சிம்பிள் திங். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கா? இதை எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் போன வருஷம் பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். இது இப்போ இது ஆல்ரெடி போன வருஷம் எடுத்ததுதான், பிப்ரவரி 4, 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்தது தான், எம்எட் எம்பில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த யூடியூபும் யூடியூபோட லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன், அதுலயும் பாத்துக்கலாம்.